வணக்கம். இஸ்ரேலின் வளர்ச்சியும் பாலஸ்தீனத்தின் வீழ்ச்சியும் ஒன்பதாம் பகுதி. எழுத்தாக்கம் மோகன ரூபன். 1980களின் பிற்பகுதியில் அராபத் ஆளே மாறிப்போனார். அதுவரை இருந்த போராளி என்ற கெட்டப்பை மாற்றிக்கொண்டு அமைதி வழிக்கு வர அராபத் தயாரானார். இதற்கும் ஒரு முன்னோட்டம் வேண்டுமில்லையா? அதன் ஒரு கட்டமாக ஜோர்டான் மன்னர் ஹுசைனை அந்த நாட்டின் தலைநகரமான அம்மானில் அராபத் சந்தித்து பேசினார். 1988 மீண்டும் ஐநாவையில் அராபத் உரையாற்றினார். அரசு அல்லாத ஒரு அமைப்பைச் சேர்ந்த யாரையும் பன்னாட்டு மன்றத்தில் பேச விடமாட்டார்கள். இந்நிலையில் அரசு அல்லாத அதுவும் ஒரு போராளி இயக்க தலைவராக ஐநாவில் அராபத் உரையாற்றியது மிக மிக அரிய நிகழ்ச்சி. அதெல்லாம் சரிதான். ஆனால் அராபத்தின் குரல் இப்போது மாறியிருந்தது. 1974 ஐநாவில் பேசும்போது, நான் துப்பாக்கியுடனும் ஆலிவ் கிளையுடனும் வந்திருக்கிறேன், ஆலிவ் கிளையை என் கையிலிருந்து விழ வைத்து விடாதீர்கள் என்று கெத்தாக பேசிய அராபத் இந்த முறை அப்படியே மாறி போயிருந்தார். பயங்கரவாதத்தை கைவிடுவதாக அவர் கூறினார். இஸ்ரேல் என்ற நாடு இந்த பூமி பந்தில் நீடித்திருப்பதற்கு உரிமை இருக்கிறது என்று 1977 ஐநா ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. அந்த தீர்மானத்தை ஏற்பதாக அராபத் இந்த முறை தெரிவித்தார். அதாவது, இஸ்ரேலை அங்கீகரிக்கிறேன் என்று அவர் அறிவித்தார். ஒரு காலத்தில் இஸ்ரேல் என்ற நாடே இருக்கக்கூடாது, பாலஸ்தீனம் என்ற நாடு மட்டுமே இருக்க முடியும், அதன் தலைநகரம் ஜெருசலேம், அங்கு பாலஸ்தீனர்களுடன் சேர்ந்து யூதர்களும் வாழலாம் என அறிவித்தவர் அராபத். இப்போது கிழக்கு ஜெருசலேமை தலைநகரமாய் கொண்ட மேற்கு கரை காசா பகுதிகளில் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தன்னாட்சி போதும் என்ற நிலைக்கு அராபத் வந்துவிட்டார். இதற்கிடையே 1987 பாலஸ்தீனத்தில் இண்டிபாடா என்ற மக்களின் முதல் பெருந்திரள் பேரெழுச்சி தொடங்கியது. இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பமானது. அங்கங்கே கலவரங்கள் வெடித்தன. சின்னஞ்சிறு சிறுவனான டேவிட் கோலியாத் என்ற அரக்கனை கவன்கள் மூலம் எதிர்கொண்டதைப் போல பலம் கொண்ட இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக கல்லெறிந்து போராடத் தொடங்கினார்கள் பாலஸ்தீன மக்கள். பெண் ஒருவர் டாங்கி மீது கல் வீசினார் என்பதற்காக அவரது வீட்டை தகர்த்து தரைமட்டமாக்கி மகிழ்ந்தது இஸ்ரேலிய டாங்கி படை. முதல் இண்டிபாடா பெருங்கிளர்ச்சியில் 3000 பாலஸ்தீனர்களும் 1000 இஸ்ரேலியர்களும் 64 வெளிநாட்டவர்களும் பலியானார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாலஸ்தீன விடுதலை இயக்க தலைவர் யாசர் அராபத் படபடவென இன்னும் சில படிகள் இறங்கி வர தயாராக இருந்தார். அப்படி இருந்தும் கூட மேற்கு நாடுகளில் பல ஏச்சு பேச்சுகளை அராபத் ஏற்க வேண்டியிருந்தது. அராபத் ஒரு மாஃபியா டான் என்று ஒரு முறை வர்ணித்தார் அமெரிக்க அதிபரின் திருத்தூதர் சின்னி. அராபத்துடன் பேச்சு நடத்துவது ஜெல்லியுடன் கட்டி புரண்டு சண்டை போடுவதை போன்றது என்றார் இஸ்ரேலுக்கான இங்கிலாந்து தூதர். அரபு நாடுகளால் பாலஸ்தீனத்தின் ஒரு ஒட்டுமொத்த பிரதிநிதியாக அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் அராபத் தலைமையிலான பாலஸ்தீன விடுதலை இயக்கம் மட்டும்தான். இந்த நிலையில் மேற்படி அமைதி பேச்சுகளை மற்ற பாலஸ்தீன அமைப்புகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. தங்களுக்குள் அவை பேசிக் கொண்டன. இந்த நாடகத்துல அடுத்த சீன் என்னப்பா? அடுத்த சீன்ல நார்வே நாட்டுக்காரன் வருவான் பாரு. எதே நார்வே நாட்டுக்காரனா? ஏலே, நான் வந்தாலே விளங்காதே. அதற்கு அடுத்த சீன்ல அராபத்துக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க பாரு. அது போலத்தான் நடந்தது. 1993 நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் நடந்த அமைதி பேச்சின் முடிவில் இஸ்ரேல் நாட்டை ஏற்று 22% பாலஸ்தீன பகுதிக்கு அராபத் ஒப்புக்கொண்டார். அதன் பின் பெரியண்ணன் அமெரிக்கா தலைமையில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. அதாவது ஃபைனல் டச். அண்ணன் அந்த ஒப்பந்தத்தை மெருகேற்றினார். பாலஸ்தீன பகுதியில் இடைக்கால தன்னாட்சி அரசு அமைக்கப்படும். இஸ்ரேல் ராணுவம் மேற்கு கரை காசா பகுதியில் இருந்து வெளியேறும். அடுத்த 5 பாலஸ்தீனர்களுக்கு நிரந்தர தன்னாட்சி அரசு அமையும். ஜெருசலேம் நகரம் யாருக்கு? அகதிகள் பிரச்சனை, எல்லைகள், இஸ்ரேலிய குடியிருப்புகள், இதை பற்றியெல்லாம் அப்புறம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். யாசர் அராபத் பாலஸ்தீனத்துக்கு திரும்பலாம். அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் முன்னிலையில் அராபத்தின் PLO இயக்கம் சார்பாக மஹ்மூத் அப்பாஸ், இஸ்ரேல் சார்பாக அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷிமோன் பெராஸ் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதே 93 தான் ஹமாஸ் என்ற புதிய சன்னி அமைப்பினர் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் அவர்களது முதல் தற்கொலை தாக்குதலை நடத்தினர். ஹமாஸ் 1987 தொடங்கப்பட்ட இயக்கம். அதன் பிறகு பாலஸ்தீனத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட குறிப்பிட்ட அளவிலான தன்னாட்சி. 1996 முதன்முறையாக பாலஸ்தீனம் வந்து காசாவில் கால் வைத்தார் அராபத். 27 இடைவெளிக்கு பிறகு அதே ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு யாசர் அராபத், இஸ்ரேலிய பிரதமர் இட்சாக் ராபின், இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிமோன் பெராஸ் ஆகியோருக்கு கூட்டாக வழங்கப்பட்டது. இஸ்ரேலின் பிரதமராக இருந்த இட்சான் ராபின் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இல்லையா? இவர் ஒரு முறை மணியான ஒரு யோசனையை முன்வைத்தார். பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசாவை கடலில் மூழ்கடிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மணியான யோசனை. இந்த இட்சாக் ராபின் 1995 நவம்பர் 4 இஸ்ரேலின் தலைநகரமான டில் அபிவ் நகரில் உள்ள ஒரு சதுக்கத்தில் இகால் அமீர் என்ற யூத வலதுசாரி இளைஞர் ஒருவரால் படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு பிறகு இஸ்ரேலின் பிரதமரானால் ஏரியல் ஷரான். தொடரும். மேலும் விவரங்களுக்கு மோகனரூபன் என்பவரின் முகநூல் பக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. குரலாக்கம் சாந்திரன்.